ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. உக்ரைனில் சிக்கியிருந்த இந்தியர்களை மீட்க உருவாக்கப்பட்ட ஆபரேஷன் கங்கா திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது என ரஷ்யாவிற்கான முன்னாள் இந்திய தூதர் டி பாலா வெங்கடேஷ் வர்மா கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையே உள்ள நல்ல புரிதல் காரணமாக மட்டுமே இத்திட்டம் வெற்றியடைந்தது என்றும் தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிவதற்கு தடை விதித்த கர்நாடக அரசின் உத்தரவு செல்லும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் ரேகா சர்மா கூறியுள்ளார். ஹிஜாப் அணிவது மத நடைமுறை அல்ல என இஸ்லாமியர்களின் புனித நூலான குரானில் கூறப்பட்டுள்ளது என்றும், மாணவர்கள் கல்வி நிறுவனத்திற்குள் நுழையும் பொழுது அதற்கான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த ஏவுகணை கடந்த 9ஆம் தேதி பராமரிப்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது தவறுதலாக பாகிஸ்தானுக்குள் பாய்ந்தது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் இன்று விளக்கமளித்த அவர், பாகிஸ்தானின் மியான்கண்டு நகரில் ஏவுகணை விழுந்ததில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும், இது தொடர்பான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் கூறினார். ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் மூலம் உக்ரைனில் இருந்த 22,500 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். கடும் சவால்களுக்கு இடையே மாணவர்களை தாயகம் அழைத்து வந்துள்ளோம் என்றும், போருக்கான சூழல் உருவான பொழுதே இந்தியர்களை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் 90 விமானங்கள் இயக்கப்பட்டன என்றும், 14 போர் விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலையீட்டின் காரணமாகவே இந்தியர்களை மீட்பது சாத்தியமானது என்றும், இந்தியர்கள் மட்டுமின்றி பிற வெளிநாட்டினரையும் உக்ரைனில் இருந்து மீட்டுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். டிஆர்டிஓ உருவாக்கியுள்ள தொழில்நுட்பங்கள் பற்றி மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் அஜய் பட், டிஆர்டிஓ என்று அழைக்கப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பிற்கு 2019 ஜனவரி 1 முதல் 2021 டிசம்பர் 31 வரை 249 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். ஆளில்லா வாகனங்கள், ஏவுகணைகள், போர் விமானங்களுக்கான கணினி, பாராஷூட்டுகள், நவீன போர் தொழில்நுட்பம், வானொலி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்களை டிஆர்டிஓ உருவாக்கியுள்ளது என்றும் கூறினார். நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள் மற்றும் புதியதாக உருவாக்கப்பட உள்ள விமான நிலையங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் 25,000 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என விமான போக்குவரத்து இணை அமைச்சர் வி கே சிங் தெரிவித்துள்ளார். டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் ஆகிய 3 விமான நிலையங்கள் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் 2025 30,000 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கப்பட இருப்பதாகவும் கூறியுள்ளார். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் புதிய பசுமை விமான நிலையங்களில் 36,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், 21 பசுமை விமான நிலையங்கள் அமைப்பதற்கு மத்திய அரசு கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பாக மக்களவையில் உறுப்பினர் ஒருவர் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் ராமேஸ்வர் திலி, புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்ட காலாண்டு தொழிலாளர் எண்ணிக்கை கணக்கெடுப்பின்படி 2021 மார்ச் வரை கொரோனா காலத்தில் நகர்ப்புற வேலைவாய்ப்பின்மை 20.8% அதிகரித்தது என கூறினார். உள்நாட்டு மொத்த உற்பத்தி 2020-21 நிதியாண்டில் முதல் காலாண்டில் -23.8% குறைந்தது என்றும்,
அதே நிதியாண்டின் 4வது காலாண்டில் 1.6% உயர்ந்தது என்றும் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட 45 விமான மற்றும் ஹெலிகாப்டர் விபத்துகளில் குறைந்தது 42 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இதுபோன்ற விபத்துகளின் பொழுது இறந்த பாதுகாப்பு வீரர்களின் எண்ணிக்கையில் பெரிய மாற்றமில்லை. கடந்த டிசம்பர் 8 முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளானதில் 13 பாதுகாப்பு படை வீரர்கள் இறந்ததே அதிக எண்ணிக்கை என்றும் கூறியுள்ளது. நில ஆவணங்கள் விரைவில் மாநில மொழிகளில் வெளியிடப்படும் என மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்ராஜ் அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இதற்கான பன்மொழிகள் கொண்ட மென்பொருளை நிலவளத்துறை அடுத்த மாதம் வெளியிட திட்டமிட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2,568 கொரோனா பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதோடு ஒரே நாளில் 97 பேர் உயிரிழந்து இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 515,974 உயர்ந்துள்ளது. இதுவரை 180,40,28,891 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.